ஹாய் சிலாக வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா இப்போ தான் ரீசெண்டாக 2023 ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இது ஒரு சூப்பரான ரொமான்டிக் ட்ராமா தான். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் வந்து யாரோட சேட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த ஆள் கேட்பாரு, உங்ககிட்ட இருந்த எல்லாத்தையும் அவங்க வாங்கிக்கிட்டாங்க, ஸோ நீ என்ன பண்ண போகிற, அமைதியாக உட்காந்துட்டு இருக்க போறியா, என்ன ரிவெஞ்ச் எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோயின் அவளோட லைஃப்ல நடந்த விஷயத்தை யோசிக்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், அண்ட் அவளுக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கும். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவளோட ஹஸ்பண்டோட பர்த்டே பார்ட்டியில இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவளோட ஹஸ்பண்டுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோயின் ரெண்டாவது வாட்டி வந்து பிரெக்னென்ட் ஆயிருக்கா, ஸோ இதை சொல்லலான்னு இருக்க. அப்போ யாரோ நம்ம ஹீரோயினோட தாத்தாவை ஸ்டெப்ஸ்லேருந்து தள்ளி விட்டுருவாங்க. ஸோ இதனால நம்ம ஹீரோயினோட தாத்தா வந்து ஸ்பாட்ல இறந்து போயிடுறாரு. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் இங்கே ஷாக்கிங்ல நின்றுட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோயினோட மதர் இன் லா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறாங்க. அதுல பார்த்தா நம்ம ஹீரோயின் ஏதோ பையனோட இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயின் சொல்றா அது நான் இல்லைன்ட்டு. ஆனா இந்த மதர் இன் லா என்ன சொல்றாங்கன்னா, பாரு உன்னையே சீட் பண்ணிட்டா, நீ உன்னை இவளோட இருக்கணும்னு நினைக்கிறியா, இவன் நம்மளுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினோட மதர் இன் லா சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டும் இவளை பார்த்து முறைப்பான். அதுக்கடுத்து என்ன பண்ணிடுறானா, இவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுறா. நம்ம ஹீரோயின் எதுவுமே பண்ணல, அது ஃபேக் அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்கறா. ஆனா எதுவுமே கேட்காம இவன் வெளியில துரத்தி விட்டுறான். இப்ப நம்ம ஹீரோயின் அவளோட குழந்தையாவது கொடுங்க, எனக்கு என்னோட குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். ஆனா அவளோட குழந்தையோ அங்க புடுங்கி வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த குழந்தை உனக்கு கிடைக்கவே கிடைக்காது, நீ எங்களுக்கு வேணான்ட்டு நம்ம ஹீரோயினை துரத்தி விட்டுறாங்க. இங்க இப்ப பிரசன்ட்ல ஒரு சிஇஓவை காமிக்கிறாங்க. இவர் யாருன்னா, இவர் தான் நம்ம டிராமாவோட ஹீரோ, இவர் தான் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட். இப்போ நம்ம ஹீரோவோட கம்பெனியில எல்லாருமே பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி இப்ப நம்ம கம்பெனி லெவல் ரொம்ப லோவா போகுது, நம்ம என்ன பண்ண அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ சொல்லுவாரு, நம்ம புதுசா இருக்கிற ஃபேஷன் டிசைனரை வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். இப்போ அவங்க தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒருவேளை அவங்க நம்மளுக்கு நம்ம கம்பெனிக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நம்ம கம்பெனி வேற லெவலுக்கு போகும்னு சொல்ல அப்படியே அந்த ஃபேஷன் டிசைனர் காமிக்கிறாங்க. அந்த ஃபேஷன் டிசைனர் வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். ஸோ நம்ம ஹீரோ வந்து எப்போ ஹீரோயினை விட்டுட்டாரோ, ஸோ அன்னிலேருந்து நம்ம ஹீரோயின் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனர் ஆயிட்டா. இப்போ இங்க நம்ம ஹீரோவோட வீட்டில் ஏதோ பார்ட்டி மாதிரி நடக்குது. ஸோ அதனால நிறைய பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் அங்கே தான் வந்திருக்கா. ஹீரோயினை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவோட அம்மா, ஏ நீ இங்கே என்ன பண்ணுற, அது மட்டும் இல்லாமல் எப்படி என்னோட வீட்டுக்குள்ளே வரலாம், நீ அன்றைக்கே இறந்துட்டேனானே நான் நினச்சேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல், எப்படி இருக்கீங்க மதர் இன் லா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பா. அப்போது பக்கத்தில் ஒரு குட்டி பையன் இருக்கிறது பார்க்குறா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரியுது அது அவளோட பையன்தான்ட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் அவளோட பையனை பார்த்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிறா. ஏன்னா அவளோட பையனை ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் பார்க்குறா. ஸோ அப்படியே அவளோட பையனை பார்த்துக்கிட்டே இருக்க, இதை பார்த்த ஹீரோட அம்மா அவனை கூட்டிட்டு போங்க உள்ளன்ட்டு அனுப்பி வச்சிடறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அவளோட ஸ்டெப் சிஸ்டரை அங்கே பார்க்குறா. ஸோ இவ்வளோ ஸ்டெப் சிஸ்டருக்கும் இவளுக்கும் சுத்தமாக ஆகாது. இவ கேட்குறா, இப்போ எதுக்கு நீ மறுபடியும் இங்கே வந்த அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவா, என் கிட்டேருந்து நீங்கள் என்னென்னலாம் வாங்கினீங்களோ அது எல்லாத்தையும் திருப்பி எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் தான் காரணம் இவளும் நம்ம ஹீரோ பிரிஞ்சதுக்கு. ஏன்னா இவளுக்கு நம்ம ஹீரோ மேலே ஒரு கண்ணு. ஸோ அதனால தான் அவள் நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை க்ரியேட் பண்ணியிருப்பா. இப்போ ஹீரோயின் வந்து போகும்போது என்ன பண்ணுறானா, அவள் கையில் நிறைய பேப்பர்ஸ் இருக்குது அதை மட்டும் தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்போ எல்லாருமே அந்த பேப்பர்ஸ் எடுத்து பார்க்குறாங்க. அதில் என்ன இருக்குன்னா, நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனராக இருக்கா. அவள் ஹீரோவோட கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கு ரெண்டு குழந்தை இருக்குது, அதாவது அவளுக்கு ட்வின் பேபிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோயினோட சிஸ்டருக்கும் இவளுக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆவா. இங்கே நம்ம ஹீரோயின் வெளியில் வரும், நம்ம ஹீரோவை பார்த்துருவா. ஸோ ஹீரோ ஹீரோயினை பார்த்தோன்னே ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுவார். நெக்ஸ்ட்டு சொல்வாரு, என்னை மன்னிச்சிரு, நான் அப்போ என்னோட மைண்ட் வந்து நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன், நான் எதையும் வந்து பார்க்காம அப்படியே உன்னை வெளியில் துரத்தி விட்டுட்டேன். ஸோ நீ போன கொஞ்ச நாள் கழிச்சு தான் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தேன், பார்த்தா அது ஃபேக் வீடியோ, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இப்போ மன்னிப்பு கேட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நான் இங்கே வந்த காரணமே உன்னோட சேர்றதுக்காகலாம் இல்லை, என்கிட்டன்னு என்னென்னலாம் நான் இங்கே வந்து வாங்கினீங்களோ அது எல்லாத்தையும் திருப்பி வாங்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லுவா. அப்போ அவளோட குழந்தை அந்த சைடுக்காக வரும். ஸோ இதை பார்த்துன்னு நம்ம ஹீரோயின் ரொம்ப
எமோஷனாக இருவா. அவளுக்கு அன்னைக்கு அவளோட குழந்தைய சின்ன வயசில் பார்த்துருப்பாள். ஸோ அதுதான் ஞாபகம் வருது. டக்குன்ட்டு அவளோட பையனை ஹக் பண்ணிடுறா. ஹக் பண்ணோடனே அவளோட பையன், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் தான் உன்னோட அம்மான்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இதை கேட்டு அவளோட பையனும், நீங்கள் தான் என்னோட அம்மாவா, நான் எப்படி நம்ப நீங்கள் அம்மான்ட்டு அப்படின்ட்டு அவன் கேட்க, இதை கேட்டுன்னு நம்ம ஹீரோவே சொல்லிடுவார், டே அவன் உன்னோட உண்மையான அம்மா தாண்டா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினோட பையனும் ரொம்ப ஹாப்பியாகிறா. அப்போது நீங்கள் என்னோட உண்மையான அம்மாவான்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் ஆமான்றா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ சொல்லுவார், உனக்கு ஒரு தங்கச்சியும் தம்பியும் இருக்காங்கடா அப்படின்னு சொல்ல இது கேட்டு நம்ம ஹீரோயினோட பையனும் ரொம்ப ஹாப்பியாவான். இப்போ நம்ம ஹீரோ, நீ என்னோட திருப்பி வந்து வாழ மாட்டேன்னு சொல்ல, இல்லை நீ நிறைய விஷயம் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்ல நம்ம ஹீரோ, சரி நம்ம பசங்களுக்காகன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் யோசிக்கிறேன்னு வா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவோட கம்பெனிக்கு வருவா. அங்கே பார்த்தா அவளோட ஸ்டெப் சிஸ்டரும் அங்கே தான் இருப்பா. ஸோ ஸ்டெப் சிஸ்டர் வந்து நம்ம ஹீரோயினை போட்டு முறைச்சிட்டே இருப்பா. அவன் மனசில் என்ன நினைக்கிறான்னா, நீ மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டியா, நான் போன வாட்டி எப்படி உன்னை இங்கேருந்து துரத்தி விட்டேனோ அதே மாதிரி இந்த வாட்டியும் உன்னை நான் துரத்தி விடதா போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வாட்டி கண்டிப்பாக ஹீரோவோட வைஃபாகவும் மாறிடுவேன் அப்படின்ட்டு சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோயினை அந்த வீடியோஸ்லாம் எடுத்து யார் அனுப்பியிருப்பானா, இவதான் வேணும்ட்டே மதர் அண்ட் லாக்கும் இந்த வீடியோ அனுப்பி வச்சிருப்பா. ஸோ அந்த வீடியோ தான் அவங்க ஹீரோக்கு அனுப்பியிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு வந்தோடனே என்ன பண்ணுறான்னா, அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஃபர்ஸ்ட் சீனில் ஒருத்தரோட சேட் பண்ணியிருப்பாள். ஸோ அவரோட சேட் பண்ணுறா, என்ன சொல்கிறானா, நான் இந்த கம்பெனிக்குள்ளே நுழைஞ்சிட்டேன், என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து எடுத்து வச்சுட்டேன்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறா. அப்போது அந்த ஸ்ட்ரேஞ்சரை என்ன மெசேஜ் பண்ணுறானா, நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி உன்னோட தாத்தா இறந்தப்போ அவரோட பிளட் சாம்பிள்ஸ்லாம் எங்களுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, யாரோ வேணும்ட்டே இவருக்கு ஹெவி மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இவருக்கு வந்து மயக்கம் வந்து கீழே விழுந்து இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்ட்டு சொல்ல, இதை கேட்டு நம்ம ஹீரோன்னு ஷாக் ஆயிடுறா. அப்போ யாரோ பிளான் பண்ணி தான் என்னோட தாத்தாவை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது யாருன்ட்டு நான் கண்டுபிடிக்காம விடமாட்டேன்ட்டு அவன் அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட சொல்ல, அந்த ஸ்ட்ரேஞ்சரும் கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், உன்னோட தாத்தாவை யார் சாவடிச்சான்னு கண்டுபிடிக்க அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து வெளியில் வருவா. அங்கே பார்த்தா ஹீரோ வருவார். ஹீரோ சொல்லுவார், வா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்தே நம்ம பசங்களை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்ல, இதை பாரு என்னோட பசங்களுக்கு நீ யாரும் கூட தெரியாது, ஸோ நானே போய்க்கிறேன்ட்டு நம்ம ஹீரோயின் அவளோட காரில் ஏறுவா. அப்போ ஹீரோ சொல்லுவார், நீ என் வீட்டுக்கு தானே வரப்போகிறேன்னு சொல்ல, ஆமாம் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லுவா. ஏன்னா அவளே டிசைட் பண்ணிட்டா நம்ம ஹீரோவோட சேர்ந்து வாழலான்ட்டு. அவள் ஒன்று ஹீரோ மேலே இருக்கிற லவ்வுக்காகலாம் இல்லை, அவளோட பசங்களுக்காக மட்டும்தான் வந்து அவள் இப்போ ஹீரோவோட சேர்ந்து போய் வாழ போகிறா. ஸோ இதனால் இப்போ நம்ம ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு போய் அவளோட ரெண்டு குழந்தைங்களும் கூட்டிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வரா. அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா அண்ட் ஒரு பையன், ரெண்டு பேருமே ட்வின்ஸ். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோன்னே நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாகுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் உங்களோட பாட்டின்னு சொல்ல அவங்கள ஹாயின் வாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோனோட பையன் இருக்கால அவனை கூப்பிட்டு, இதை பாடுறா உன்னோட தங்கச்சியும் தம்பியும் ரொம்ப அழகாக இருக்காங்களா பேசு அப்படின்ட்டு அந்த பாட்டியும் வந்து, அதாவது நம்ம ஹீரோவோட அம்மாவும் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அவனை போய் பேச இவங்களும் நல்லா பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் க்ளோஸாகவும் ஆயிடுறாங்க. ஸோ இதனால் வந்து நம்ம ஹீரோவோட அம்மா, நீங்கள் உள்ளே போய் விளையாடுங்கப்பா அப்படின்ட்டு இவங்க மூணு பேரையும் அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குழந்தைங்களுக்காக மட்டும் நீங்கள் இருக்கணும்னா இங்கே இரு, அதனால தான் நான் உன்னை இங்கே இருக்க விடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இவங்க போனோடனே நம்ம ஹீரோ ஹீரோயினை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பார். அவர் நம்ம ஹீரோயினை இன்னும் லவ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினை முன்னாடி துரத்தி விட்டுட்டோமேன்ட்டு ரொம்ப கில்ட்டியாக பாக்குறா. பார்த்தா அவளோட ட்வின் பேபிஸ் இருக்குங்களே, ஸோ அதுங்க ரெண்டுமே சின்ன வயசில் எப்படி இருந்துடுங்கோ அந்த ஃபோட்டோஸ் தான் இருக்குது. என்னோட பசங்க சின்ன வயசில் இருந்த ஃபோட்டோஸ்லாம் இங்கே இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலன்ட்டு நம்ம ஹீரோயின் யோசிப்பா. இங்கே ஹீரோயினோட சிஸ்டர் இருக்காள், அவள் வந்து ஒரு ஆள்கிட்ட பேசுகிறா. அவள் மறுபடியும் என்டர் ஆகிட்டா, ஸோ நம்ம அவளை சும்மா விடக்கூடாது, நம்ம போன மாட்டி வரையே அவளை இப்போ வந்து துரத்தி விடணும் அப்படின்னு சொல்ல அவனும் சரி நம்ம துரத்தி விட்டுறலாம்
அவ ஹீரோவோட க்ளோஸ் எல்லாம் ஆகக்கூடாது, அதுக்குள்ள நம்ம சீக்கிரமா அவளை துரத்தி விட்டுறலாம், நீ கவலைப்படாத அப்படின்ட்டு அந்த ஆள் வந்து நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் கிட்ட சொல்றான். இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா, ஹாஸ்பிட்டல் போய் அவளோட தாத்தாவோட ரிப்போர்ட்ஸ் காமிச்சு ஒரு டாக்டரோட பேசிட்டு இருக்கா. அந்த டாக்டர் சொல்றாரு, உங்க தாத்தாவோட உடம்புல வந்து ஹெவி மெட்டல்ஸ் இருக்குன்றதுனால அவங்களோட ஹார்ட்டும் கிட்னியும் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஸோ அதனால்தான் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. இங்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட அவரோட அசிஸ்டன்ட் இன்னைக்கு மேடம் வந்து ஆஃபீஸ்க்கு வரல, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்கன்ட்டு நம்ம ஹீரோயினை பத்தி அவ வந்து சொல்லிட்டு இருக்கா. இது கேட்டு நம்ம ஹீரோ அப்படியா சரி நான் அவளை போய் மீட் பண்றேன்ட்டு அங்கேருந்து கிளம்புவாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து வந்துட்டு இருப்பா, அப்போ அவளோட கையில வந்து ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ் இருக்கும், அதை யாரோ பிடுங்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க அவகிட்ட பைக்ல ஸ்பீடா. அது மட்டும் இல்லாம அவளோட கையிலேருந்து வாங்கிடுறாங்க. நம்ம ஹீரோயின் டே அதை கொடுங்கடான்ட்டு எவ்வளோ வந்து ட்ரை பண்றா, ஆனா அவங்க அதை வாங்கிடுறாங்க. அப்போ இவளை போட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு வர அங்க வந்த நம்ம ஹீரோ இவளை காப்பாத்திடுறாரு. ஸோ நம்ம ஹீரோ எதுக்கு நீ இவ்வளோ நைட்டு வெளியில வந்தேன்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டா, அப்படியே ஹீரோவே பார்த்துட்டு இருப்பா. அப்போ ஹீரோ பார்க்குறாரு அந்த சைடுக்கா பைக்ல யாரோ கையில பெரிய கட்டை வச்சு நம்ம ஹீரோயினை அடிக்க வராங்கன்ட்டு. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக இப்படிக்கா திரும்பி அந்த அடியை அவர் வாங்கிக்கிறாரு. ஸோ இதோட இந்த ட்ராமாவோட பார்ட் 1 முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.